ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் முதல் படம் மேல்நாட்டு மருமகன் தான். ஏன்னா மேல்நாட்டு மருமகன் ஹீரோ எங்க படத்துல நடிக்கிறாருன்னு தான் சண்டி குதிரையில முத முத விளம்பரமே கொடுத்தாங்க. சோ நான் பிறந்ததே இவர்கிட்ட தான். சோ நான் என்ன சொல்றது, கடமைப்பட்டிருக்கேன் சொல்றதா, இல்ல எனக்கு இன்னொரு அப்பான்னு சொல்றதா, எப்படி வேணா சொல்லாத அவருக்கு எனக்கும் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி. லதாட்ட கூட அவ்வளவு பேசுனது இல்லை, நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய விழா, ஏன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த படம் சண்டி குதிரை என்னோட 2வது படம் அப்படிதான் நான் சொல்லுவேன். சண்டி குதிரை ரிலீஸ், அதை தொடர்ந்து இன்னைக்கு 22ஆம் தேதி இந்த பாடல் வெளியீட்டு விழா, அதுவும் கமலா தியேட்டர்ல இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது. முக்கியமா ஒன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க, 12 மணிக்கு இங்க தர்மதுரை படம் போடணும், நீங்க பேசிட்டே இருந்தாலும் நான் உங்களை வெளில அமைச்சிருவோம், அதெல்லாம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடையில வந்திருக்கவங்க எல்லாருக்கும், முக்கியமா போஸ் வெங்கடன். அவர் வந்து நான் ஒரு சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரை வந்தவரா மட்டும் கூப்பிடல, எங்க சின்னத்திரை சங்கத்துக்கே அவர் தான் செயலாளர், அதை அவர் வெளில சொல்லிக்க மாட்டாரு. சோ அந்த செயலாளரா தான் நான் அவரை கூப்பிட்டுருக்கேன், என்னோட முன்னோடியாவும் அவரை கூப்பிட்டுருக்கேன். எனக்காக மேடைக்கு வந்திருக்கிற JSK கோபி சார், DSR சுபாஷ் சார், அதுக்கப்புறம் எங்க டீம் பத்தி நிறைய எங்களோட இயக்குநரே சொல்லிட்டாரு, எங்களோட வழிகாட்டி மனோ உதயகுமார் சார், அவர் வந்து ஒரு பாக்குறதுக்கு காலில இருந்து எனக்கு போட்டியா இருக்கிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். மேடைக்கு வரும்போதாவது கூடுங்களா சார் கழட்டுவீங்களா அப்படின்னு கேட்டேன், அங்க மட்டும் கழட்டிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா வந்து கழட்டிட்டாரு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாருமே. அடுத்தபடியா மேடையில இருக்கிற பழனிடமாறன் ஐயா, அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு வயசு இருக்குமானே தெரியல, தமிழ் மேல அவர் வச்சிருக்க பற்ற வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு கேலண்டர் போட்டு இருக்காரு, எல்லா கேலண்டர்லயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தேதி பெருசா இருக்கும், தமிழ் சின்னதா இருக்கும், இவரோட கேலண்டர்ல மட்டும்தான் தமிழ் தேதி ரொம்ப பெருசா இருக்கும், இங்கிலீஷ் ஒரு ஓரத்துல இருக்கும். சோ எங்க வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் அவரோட தான், ஏன்னா விவேகானந்தர் சார் ஒரே ஒருத்தர் தான் போஸ்ட் கொடுத்தாரு, அந்த போஸ்ட் அவர் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விவேகானந்தர் எல்லா கேலண்டர்லயும் பழிச்சுட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் விவேகானந்தா லிதோ பிரஸோட ஒரு செயலாளர் திரு தலைவர் திரு பழனிடமாறன் ஐயா தான். சோ பாருங்க அவரை பத்தி பேசும்போதே உதறது. பக்கத்துல நடிகர்னு இன்னைக்குதான் கேள்விப்பட்ட வேல்முருகன், அவர் பார்க்க அப்படியே குழந்தை மாதிரி இருக்காரு, அவரையோட அவர் ஒரு ஆக்டிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும் இளவரசர் சார் சொல்லி. அடுத்தபடியா மேடையில வேற யாரு, சினேகன் சார், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு கவிஞர், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர். சோ இது மாதிரி நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் சுத்தி இருக்கும் போது அடுத்த லெவலுக்கு நம்ம போனடா, அடுத்த லெவலுக்கு எப்படியாவது லைஃப்ல போனடாங்கிற வெறி ஜாஸ்தி ஆகுது. சோ கண்டிப்பா நீங்க எல்லாம் வச்சிருக்க நம்பிக்கைய நான் வந்து அடுத்தடுத்து என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட நெக்ஸ்ட் பட இயக்குனர் திரு சத்யமூர்த்தி வந்திருக்காரு, என்னோட அடுத்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்து, சோ ஓகே எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் வெல், எல்லாருமே எனக்கு தொடர்ச்சியா உங்க சப்போர்ட் கொடுங்க, நான் வந்து எந்த விதத்திலையும் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு ஹீரோவா, முக்கியமா என்னோட பத்திரிகையாளர் நண்பர்கள் அவங்களை வந்து நான் என்ன சொல்றது மாமா மச்சான் அரேஞ்சுக்கு ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு டிவி கொடுக்கும் போது ஏய் இந்த போனதுல பேசின மாதிரி பேசக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு ஆயிடுச்சு கேமராமேன்லாம். எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க, எல்லாரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க, என்னோட பெஸ்ட் 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 என்ன முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். மேல்நாட்டு மருமகன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி குட் பேக்கேஜ், ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 10 நாடு பறந்தாலும் நம்ம பண்பாட்டை காப்பாத்துறதுக்கு இந்தியா மட்டும்தான் அப்படிங்கறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா எங்க இயக்குனர் சொல்லியிருக்கிற படம் தான் மேல்நாட்டு மருமகன். சோ
அந்த படத்துக்கு உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் என்னோட அழைப்பை வாட்ஸ்அப்ல ஏத்து மெசேஜ்ல ஏத்து வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த அரங்கத்திற்கு முதல்ல முத்துக்குமார் என்று பெயர் வைத்திருந்தமைக்காக இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இயக்குநருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த அரங்கத்திற்கு மக்களுக்கான அரசியலையும் மொழிக்கான அரசியலையும் இனத்திற்கான அரசியலையும் முன்னெடுத்து கொண்டு இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படத்தில் வேலை செய்த பணிபுரிந்து கொண்டிருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மேடை ஒரு முத்துக்குமார் அரங்கம் என்பது முத்துக்குமாரை பற்றி நிறைய பேசலாம்னு வந்தேன். ஆனால் காலமும் களமும் இது சரியில்லாததான் ஒரு கவிஞனை இறந்ததற்கு பிறகு கொண்டாடுகிறோம். ஆனால் அவன் வாழும் காலத்தில் கொண்டாடப்படுவதில்லை என்ற மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இன்னும் ரெண்டு நாற்காலி இன்னைக்கு போட்டிருக்கலாம். ஆட்காட்டி ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும் இன்னொரு கவிதை எழுதியிருக்கிறார். ஏன்னா வாழும் போதே அவன் அங்கீகரிக்கும் போது அவன் ஒரு கலைஞன் அவனுடைய ஆத்மா வந்து திருப்தி அடையும். எல்லாருமே ஒரு நாற்காலிக்காக வேண்டிய ஒரு பேருக்காகவே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் முத்துக்குமார் ஓடணும். எங்கேயுமே நிக்கிறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தான். நிறைய ஓடிட்டான். அதனாலதான் அவனுக்கு வந்து இன்னைக்கு இயற்கையை கொஞ்சம் இழைப்பாருன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இயக்குநர்களுக்குள்ள ஒற்றுமை, நடிகர்களுக்குள்ள ஒற்றுமை, மற்ற கலைஞர்களுக்குள்ள ஒற்றுமை வந்து கவிஞர்களுக்குள்ள இல்லையோங்கிற மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அந்த ஒற்றுமையின்மையை எங்கள் தலைமுறை தகர்த்தது. அதை நாங்கள் பெருமையா சொல்லிக்குவோம். யாருக்கு என்னன்னா நாங்கள் பத்து பேர் போய் கூட நிற்போம். அப்படி அவசரமா ஓடி இன்றைக்கு அந்த கவிஞனை காலம் தன்னோடு ஈர்த்து கொண்டு போனது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அவனுக்கான முக்கியத்துவம் கொடுத்ததற்காக இந்த மேடையை மீண்டும் ஒரு முறை மண்டியிட்டு வணங்குகிறேன். அதே போல இந்த படத்தின் கதாநாயகன் ராஜகபால் அவர்கள் அண்ணன் சொன்னது மாதிரி நல்ல நண்பர் மட்டுமல்ல, அவருக்கு நல்ல ஒரு பிஆர்ஓ. அது வந்து பெருமையாக இருக்குன்னா இந்த காலத்தில் தன்னை முன்னிறுத்த முடியலன்னா வாழவே முடியாது. ஒரு குண்டூசி இருப்பதற்கு கூட கோபுரத்தின் மேல் நின்று கூவ வேண்டியிருக்கிறது. ஏன்னா இறைச்சல் இருந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய தன்மையையும் வெளிப்படுத்துகிற விதம் வந்து ராஜகுமார்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதோடய அவருடைய இல்லத்தரசி, இப்படியெல்லாம் ஒரு இல்லத்தரசி கிடைச்சா தமிழ் திரையுலகத்தில் வந்து ஒரு இன்னும் ஆரோக்கியமான கணவன் மனைவிகள் நிறைய இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மிகப்பெரிய பெருமையும் அந்த வலுவான அந்த நம்பிக்கையும் வரும். அந்த வகையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வாழ்த்துக்கள் சொல்வதோடு இந்த படத்தில் இசையமைப்பாளர் கிஷோர்குமார் என்னுடைய நண்பர் ரொம்ப அற்புதமாக நான் முதல்ல பேரை பார்க்கல, பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சு. ஏன்னா நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கிறார், ஓய்வே இல்லாமல். அவ்வளோ பெரிய மிகச்சிறந்த உழைப்பாளி அவர். அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு நல்ல திறந்தார்ந்த தேர்ந்த ஒரு கலைஞன் போட்ட அந்த இசை கூறு பாடகா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய இயக்குனர் இது நடன இயக்குனர் சங்கர் என்னுடைய நண்பர். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில நிறைய பேர் போடுவோம், நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனா இந்த பத்திரிகையில பேரே போடல, நிறைய பேர் வந்திருக்காங்க. அது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் கிடைக்கும். ஆனா அவங்க நட்பாளை வந்து சினிமா உலகத்தை ஆளுமை பண்ணியிருக்கிறாங்க. அது போல அந்த நட்பாளர் இன்னைக்கு வந்து ராஜகுமாருக்காக வேண்டிய வந்த கூட்டம் நிறைய மேல இருக்கிறவங்கள கீழடிக்கிற விஐபிகள் என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க. மேடையை பார்த்ததுக்குள்ள மைக்கு தூக்கி அந்த பக்கமா சென்று போறாங்க. அவ்வளோ விஐபிக்கள் வந்திருக்காங்க. அதே நேரத்துல ஒரு மனிதன் வாழும் போதே வாழ்த்தணும். அதற்கான ஒரு களமாக இந்த நேரத்துல வந்து திறமையுள்ள அத்தனை கலைஞர்களையும் வாழ்த்தி விடைபெறுவதோடு மீண்டும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு இன்றைக்கு செவாடியில் இருந்து கிடைத்திருக்கிறது. அவருக்கும் இந்த அரங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாவது பவியன் மரியோ இளவரசன் அவர்கள் பேசுகிறார்கள். இங்கே ஐயாலாம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு. இங்கே வந்து ராஜ்குமார் என்னை கூப்பிட்டுருக்கிறது வந்து என்னன்னா சேம் அதே பிஆர்ஓ வேலை தான். இல்லை உண்மையிலே டைரக்டர் சார் விஷயம் சொன்னாங்க, நான் வந்து இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒருவேளை யாரையாச்சும் ஏமாத்தி இருந்தாலோ கஷ்டப்படுத்தி இருந்தாலோ அப்படின்னா இதெல்லாம் பண்ணலைன்னா படமே பண்ண முடியாது. இன்னைக்கு படம் பண்ண ஒரு பெரும்பாலும் பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா எங்களை மாதிரி படம் பண்ணுறோம்னு நிறைய பேர் சொல்லிட்டுன்னு சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த திறமையில் என்ன அர்த்தம், அது ஒரு விதமான பிஸ்னஸ். அதை கரெக்டாக பண்ணுறது ரொம்ப அவசியம். அது
அது யாரையும் பாதிக்காம பார்த்துக்கணும் அவ்வளவுதான். இந்த நேரத்தில் ராஜ்கமலுக்கு என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் தான், ராஜ்கமல் வந்து ஒருவேளை சிவகார்த்திகேயன் வந்தா போவோம், இல்ல அது மாதிரி சில நடிகர்கள் வந்தப்போ நம்ம மனசுக்குள்ள ஒன்று தோணிருக்கும், இவெல்லாம் இங்கே வர போறான், இவெல்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்னு ஒன்று தோணும். இதுதான் இப்போ எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கூட அது இருக்கும், இது என்ன போஸ்டர், இந்த படம் என்ன ஆகும், இதுதான் இப்போ எல்லாம் இதை தான் நீங்க உடைக்கணும், அதுக்கு நீங்க தயாராகிட்டீங்கிறது நீங்க ஆடல டான்ஸ்லேருந்து தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி நீங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்ததில்லை. ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த 2 வருஷமா நீங்க ரெடி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பயிற்சி தான் உங்க அடுத்த லெவலுக்கு கட்டாயமா கொண்டு போகும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா ஒரு சின்ன திரையிலேருந்து பெரிய திரை வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம், இந்த என்னுடைய நண்பர் ராஜ்காந்த் முன்னாடி இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் முத முதல்ல செட்டுக்கு போகும்போது நம்மளை கண்டுக்க கூட ஆள் இருக்காது, அப்படியே நாதையா சுத்திட்டு இருப்போம் உள்ள, அது நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன், ராசி நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. அதே கொஞ்சம் ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாக, இது வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது, நானும் அதைத்தான் செய்வேன் நீங்களும் அதைத்தான் செய்வீங்க. ஒரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கான மரியாதை நம்ம கொடுக்க மாட்டோம். என்ன ஒன்று அந்த அனாதையாக சுற்றும்போது தான் ஒரு கோபம் வரும், அதுதான் வளர்ச்சிக்கான பேஸ், இல்லைன்னா நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம், அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஏதோ ஒன்று அந்த வகையில் ராஜ் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. நான் வந்து இடையில ஒரு பெரிய இயக்குனருடைய ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து உதவி இயக்குநர்கள் எல்லாரும் கிளம்புனாங்க, அப்போ ஒரு ஆடியன்ஸா என்னால் அந்த படத்துக்கு போக முடியல, கேட்டா இந்த படத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு 5வது நாள் நான் போறேன் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, 3 வாரம் எனக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, அது நான் எனக்கு கிடைச்ச தண்டனையா எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தண்டனையை நீங்க ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், 3 வாரம் இல்ல 5 வாரத்துக்கு உங்க படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு உங்க படம் ஓடணும். அதுதான் பழிதிக்கிறதுல இப்படிதான் பழிதிக்கணும், ஜெயிச்சு ஜெயிச்சு பழிதிக்கணும், நீங்க நிறைய ஜெயிக்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல ஒரு சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு வந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் என்னைய கூப்பிட்டுருக்காங்க. அதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா, சின்ன திரையில வரும்போது நான் இன்ட்ரொடக்ஷன் வந்து ராஜ்காந்த் வந்து அதுல பெரிய ஆக்டர் அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, நடிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு, ராஜ் ஒரு விஸ்வா எல்லாருமே வந்து என்னுடைய சகத்தோழர் சின்ன திரையில, நீ நடிக்காத சீரியல் நடிக்காத சினிமா போக அப்படிம்பாங்க. அந்த மனசு எவ்வளவு பேருக்கு இருக்கும் தெரியல, பட் நான் சின்ன திரையில நடிக்கும் போது என் கூட நடிச்ச எந்த நடிகரும் நீ சீரியல்ல பிரியாளே சொல்லல, நீ சினிமாவுக்கு போ சினிமாவுக்கு போன புஷ் பண்ணாங்க. ஆனா புஷ் பண்ண அவங்க எல்லாம் என்ன சின்னத்துல நடிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்க கிட்டே நான் நடிப்பே கத்துக்கிட்டேன், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸ்பாட்ல. இப்ப நான் மேல உட்காந்து கீழே உட்காந்துருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. சொன்ன மாதிரி இந்த விஐபிஎஸ்க்கு அந்த பக்கம் மைக் திருப்பணும், இல்லைன்னா அந்த விஐபிஎஸ் எல்லாம் மேல வரணும், அதனால ரொம்ப சீக்கிரமே வரணும். வேல்முருகன் என்றாலே சினிமா துறையை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் ஊடக நண்பர்கள் அனைவரும் பத்திரிகையாளர்கள்லாம் இதை நான் சினிமாவுக்கு எதிரி போல் இருக்கிறாங்க, இல்லை நானும் வாத்துக்கள்னு ஒரு படத்தில் நடிக்க தெரியாமல் அப்படி நடந்துருக்கிறேன், அதை பார்த்தவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, அதனால் உண்மையிலே எனக்கு நடிக்க தெரியாது. நண்பர் இயக்குனர் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் எப்படியாவது வென்று காட்ட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய எண்ணம் உடனும் மிக சிறப்பாக ஒரு இயக்குநராக அவர் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார். அவருடைய இந்த படைப்பு வெற்றி பெற வேண்டும், அவர் பல ஆண்டு காலமாக இதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது பொருளாதார நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அவர் வாட்டிய போது அந்த தருணத்தில் உதவி புரிந்து இந்த படம் இங்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக வரிசையா கேமராக்கள் பார்க்கின்ற போது நான் இப்பதான் முதல்ல இப்படி பார்க்கறேன். ஆக இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டோடும் இந்த படத்தை வெளியிட்டு இதை உலக தமிழர்களுக்கு எடுத்து செல்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இது போன்ற வளரும் இனத்தின் மீது மொழியின் மீது இந்த மக்களின் மீது பற்றுள்ள தமிழர்கள் கலைஞர்கள் இயக்குநர்கள் படைப்பாளிகள் நடிகர்கள் இவர்கள் வளர வேண்டும். கதாநாயகன் கதாநாயகி இங்கே வீற்றிருக்கின்ற அனைவரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான். காரணம் கதாநாயகி பிரெஞ்சு என்னுடைய பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தமிழில் பேசுறாரு. இவ்வளவு அரங்க நிறைந்த இந்த கூட்டத்தில் தமிழர்களுக்கே உரிய அந்த உணர்ச்சி பொங்க கண்களில் நீர் வடிந்தது, அதுலேயே அவர் நம்ம தமிழ்ச்சியா ஏத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அந்த அடிப்படையில் நம்மோடு கலந்த நம்முடைய 2.5 கலந்து இந்த படத்தில் அவர் சிறப்பாக தன்னுடைய பங்கை செய்திருக்கிறார்கள். ஆக இந்த படத்திற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமரசம் இல்லாமல் இந்த இனத்திற்காக போராடுகின்ற மேற்பிற்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களை வரவித்து இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு
இந்த படத்தை இங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இந்த டிவிடி அது இதுன்னு பார்க்காம திரையில போய் பார்த்து குறைந்தபட்சம் தயாரிப்பாளரும் இயக்குநரும் இதில் பங்கேற்ற கலைஞர்களும் அவர்கள் வாழ்வு வளமருவதற்காவது இந்த படத்தை திரையரங்கில் பாருங்கள். வெற்றியடைய செய்யுங்கள் அன்பு தமிழ் உறவுகளை என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடைய அத்தனை பணிகளுக்கும் என்றைக்கும் துணை நிற்கக்கூடிய உதயகுமார் அவர்கள் படம் எடுத்ததோடு அதிலே அவரும் ஒரு நடிகராகவும் வந்திருப்பதை முதன்மையாக பார்த்து ஆச்சரியமடைந்தேன். இந்த படத்தில் எல்லா வகையிலும் இதை மண்ணும் சார்ந்த மனிதர்களும் என்ற கருத்தினை அழுத்தமாக பதிப்பிப்பதற்கு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொன்னார். இயக்குனர் MSSOவிலிருந்து இதில் நடித்த ராஜ்கமல் மற்றும் கதாநாயகியாக நடித்த பிரெஞ்சு பெண்மணி மற்றும் இதிலே இதனுடைய வெற்றிக்காக எல்லா வகையிலும் தங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நமது நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை அவன் காதலித்திருக்கணும் செய்கிறான் என்கிற படம் 1936 என்று எண்ணுகிறேன். உலக புகழ் பெற்ற சிறந்த இயக்குனர் டைரக்டர் சாந்தாராம் அவர்கள் டாக்டர் கோட்னிக்ஸ் என்ற ஒரு படம் எடுத்தார். சீனாவின் மீது அன்றைக்கு ஜப்பான் படையெடுத்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிற போது காங்கிரஸ் தலைவராக அப்போது இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சீன மக்கள் படுகிற அவதியை அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு டாக்டர் கோட்னிஸ் என்ற ஒரு இந்திய மருத்துவரை வேறு சிலரையும் சேர்த்து அவர் தலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற சீன மக்களுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பினார். டாக்டர் கோட்னிஸ் அங்கே சென்றபோது அங்கே அவருக்கு உதவியாக சீன பெண்மணி ஒருவர் நர்ஸாக பணிபுரிந்தார். சீன மக்களுக்கு துண்டாட்டுகிற அந்த கடமையில் ஈடுபட்ட அவர்கள் விரும்பி காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதும் அந்த போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது குண்டு வீச்சில் டாக்டர் கோட்னிஸ் அங்கே சீனாவில் மரணமடைந்தார் என்ற கதையை சாந்தாராம் அவர்கள் அற்புதமாக ஒரு படமாக எடுத்தார். அதை ஜவஹர்லால் நேரு உள்பட அனைவருமே டாக்டர் கோட்னிஸ்க்கு இதைவிட சிறந்த நினைவு சின்னம் வேறு இருக்க முடியாது என்று பாராட்டினார்கள் என்பது வரலாறு. டாக்டர் கோட்னிஸ் படம் அதற்கு பிறகு
ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் பூராவும் அந்த படம் திரையிடப்பட்டது. டாக்டர் கோட்னிஸ் படம் பெற்ற பெருமையை இந்த படமும் பெரும் என்ற நம்பிக்கையை நாம் எங்களுக்கு தெரிவித்து இந்த படம் நம்முடைய மண், இந்த மண்ணின் சிறப்பு, இந்த மண்ணினே தோய்ந்து வளர்ந்த நம்முடைய கலை, நம்முடைய பண்பாடு ஆகியவற்றை உலகுக்கு தெரிவிக்கும் உன்னதமான சாதனமாக திகழும் என்பதை நான் இங்கே நம்பிக்கையுடன் தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.